அமுதா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, எப்படி செய்யணும் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறது சொல்லியாச்சு, ஓகே எதுக்காக சாப்பிடணும்னு சொல்லவே இல்லையே. ஆரோக்கியத்துக்காண்டி நம்ம சாப்பிடணும் அம்மா, கண்டிப்பா அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஆரோக்கியம் தான் கெட்டு போயிருக்கு நம்ம ஊர், அதாவது நம்ம நாட்டிலன்னு இல்லை, நம்ம ஊர்லன்னு இல்லை, எல்லா நாடுகளிலும் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப தலைதூக்கி இருக்கு. இது வந்து ஆரோக்கியம் கிடையாது, ஏன்னா நம்ம சாப்பிட்றது எல்லாமே கெமிக்கல் ஃபுட்டு. அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடணும். நம்ம வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாமே கெமிக்கலாக மாறிடுச்சு, சுற்றுச்சூழலும் ரொம்ப மோசமாக மாசுபட்டு போயிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம தான் பாதுகாத்துக்கிடணும் ஒழியா இன்னொரு ஆள் வந்து பாதுகாக்க மாட்டாங்க. அதனால இந்த ஆரோக்கிய உணவுகளில் தலைமையான உணவுகள் நிறைய இருக்குது, அதில் ஒன்று தான் அந்த கரிஞ்சீரகம். அதனால் நீங்கள் என்ன டிசீஸு வராமல் இருக்கணும்னு நினைக்கிங்களோ அதுக்கு நீங்கள் இதை சாப்பிட்டு வாங்க, அந்த நோய் வரவிடாது. டபிள்யூபிசியை வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அந்த கிளிப்பிங் இதுக்கு முன்னாடி உள்ள கிளிப்பிங் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க, அதிலே நீங்கள் வந்து நிறைய விட உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு வரும். நன்றி அம்மா. அதாவது தெரியாத நோய் எதுவாக இருந்தாலும் கரிஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க. கரிஞ்சீரகம் மாதிரி இன்னொரு வகையான மூலிகைகள் நிறைய லிஸ்ட் இருக்குது, அதை உங்களுக்கு நான் அடுத்தவங்கள தருவோம். அந்த மூலிகைகள்லாம் உங்களுக்கு என்ன நோயினே அடப்படலை, நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஒரு நோய் வந்து தாக்கிருச்சு, என்ன நோயின்னு டாக்டர்ஸுக்கும் அடப்படலை, வைத்தியர்களுக்கும் அடப்படலை, தீராத நோயாக இருக்குமான்னு பயம் வருது. அப்படி உள்ள சூழ்நிலைகளில் இந்த கரிஞ்சீரகம் மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்கு, அதை அடுத்தடுத்தாங்கள தருவோம். தீராத நோயின்னு ஹெட்டிங்கில் இருக்கும், தீராத நோய்க்கு மருந்துன்னு ஹெட்டிங் போடுவோம். அந்த இது கிளிப்பிங் வரும்போது அதில் நாங்கள் லிஸ்ட்டே கொடுப்போம், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திடுங்க. இப்போ முக்கியமாக வந்து இந்த கரிஞ்சீரகம் வந்து என்ன நோயின்னு தெரியல, அழகாக சாப்பிடலாம். சரி நோய் இல்லை இப்போ எனக்கு, நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன், இன்னும் ஆரோக்கியத்தை வளர்க்கும், அதுதான் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கு. அதனால தைரியமாக சாப்பிடலாம். அடுத்து சிபி அப்படிங்கிறவங்க வந்து, சார் எப்போது சாப்பிடணும்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆரோக்கியத்தை பேணணும்னா நீங்கள் காலையில் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியத்தை வந்து நல்லா வளர்த்துக்கிட்டே வரணும், அது நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வரணும் அப்படின்னா காலையில் எடுத்துக்கோங்க. எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வாக் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஈவினிங் எடுத்துக்கோங்க. டிசீஸ் இருக்கிறவங்க தான் அந்த காலையில் மத்தியானம் சாயங்காலம் நைட்டு நாலு பகமாக பிரிக்க வேண்டியிருக்கும். டிசீஸ் இல்லாதவங்க தன்னை பேணணும் நான் ஃபிட்னஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணவங்க எப்போது ஒரு பொழுது போதும், அது பெரிய வேலையை பண்ணி விட்ரும். அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ. அடுத்து ஜனதா லட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து, கரிஞ்சீரகம் மெஷர்மெண்ட் எப்படின்னு சொல்லுங்க சார் அப்படின்னு. ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அம்மா, அது வந்து இன்னும் நிறைய சொல்லிகிட்டே வருவோம், அதிலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் யூடியூப்பில் யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சேனலுக்குள்ளே போவோம், ஹோமில் இருக்கும். ஏன்னா வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருக்கோம்.